தேடி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரினை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசை பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தி உள்ளார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவசனங்கள் 14-22 முடிய. என் அன்பிற்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி
திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலிப்பொருள்களை உண்கிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிப்பீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்று அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றா சொல்கின்றேன்? மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவையாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சலூட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுது உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். Hallelujah, 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 Hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 43-49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல்
மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்னை மரியாளுடைய தூய்மை மிகு பெயரினை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நன்னாளில் அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது. கெட்ட கணிதரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் என்று சொல்லுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தூய்மையானவள், அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், அன்னை மரியாள் பேறு பெற்றவள், அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவள். எனவே அவர் நல்ல மரம், நல்ல கனி தந்திருக்கிறாள். அதுவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலகின் மெஸ்ஸியா, அவரே இந்த உலகின் இறைமகன். தெளிவான ஒரு விளக்கமாய் இந்த விளக்கம் அமைந்திருக்கிறது. அன்னை மரியாள் தூய்மையானவள், எனவே தூய்மையான அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பெற்றெடுத்தார். இந்த உலகின் மீட்பராக நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவை கொண்டாடுவதில் இந்த இறை வார்த்தை நமக்கு முழுமையான ஒரு பொருளினை விளக்கத்தினை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. இரண்டாவது செய்தி, பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீட்டை கட்டியவர். வெள்ளம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது, அது அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, அதனை அசைக்க முடியவில்லை என்று சொல்லுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடை கட்டியவர் என்று குறிப்பிடுவது நம்முடைய விசுவாசத்தை என்று நாம் அழகாக புரிந்து கொள்கிறோம். நம்முடைய விசுவாசம் பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாக இருந்தால் எதனாலும் அதனை அசைக்க முடியாது, எதனாலும் அதை அசைக்க முடியாது, எவராலும் அதை அசைக்க முடியாது. பாறை மீதா நம்முடைய விசுவாசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? சிந்திக்க வேண்டும். பல குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது, அல்லது போலி போதனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தப்பறை கொள்கைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. உறுதியான நிலையான விசுவாசம் இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால், நாமும் அன்பிற்குரியவர்களே இந்த மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பானவர்களாகத்தான் மாறிவிடுவோம். எனவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நாம் இருக்க வேண்டும். பாறை மீது நம்முடைய வீடானது கட்டப்பட்டிருந்தால், நம்முடைய விசுவாசமானது எழுப்பப்பட்டிருந்தால், எதை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் என்று சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும். ஏன் தேரெடுக்கிறீர்கள், கொடியேற்றுகிறீர்கள் என்று சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும். மாதாவை வணங்க பைபிளில் சொல்லி இருக்கிறதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கத்திக் கொண்டிருக்கட்டும். முழுக்கு ஞானம் ஸ்தானம் பெற்றால்தான் நீங்கள் விண்ணகத்திற்கு போவீர்கள் என்று சொன்னால் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அன்பிற்குரியவர்களே, இவற்றை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், நம்முடைய விசுவாசம் பாறையின் மீது அடித்தளமிடப்பட்டு கட்டப்பட்ட விசுவாசமாய் அமைந்திருக்கிறது. ஏதோ குருவானவருக்காகவோ, பிறர் சொல்வதனாலோ, அன்பிய கூட்டத்திற்கு போவதனாலோ, பைபிள் மட்டும் வாசிப்பதனாலோ மட்டும் நம்முடைய விசுவாசம் வளர்ந்து விடுவதில்லை. இதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. குருவானவரோ, திருவிவிலியமோ, அல்லது அன்பிய கூட்டமோ, பிறர் நமக்கு சொல்லுகிற அறிவுரைகளோ, விசுவாசங்களோ, இவை அனைத்துமே நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது, உறுதி செய்கிறது, அல்லது நமக்கு இவர்கள் அனைவரும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நேர்பட சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அந்த உறவு எவராலும் அசைக்கப்படக்கூடாது, எவராலும் அது அசைத்து பார்க்க கூடாது. அது பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாய் அமைந்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 10 அதிகாரம் 27 இறைவார்த்தை,
உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக. இதுதானே நமக்கு முதல் கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாய் அல்லவா கத்தோலிக்க திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசத்தை எவரும் அசைத்து பார்ப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அன்பிற்குரியவர்களே, மண் மீது கட்டப்பட்ட வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அது மாறிவிடும், மயங்கி போகும், தளர்ந்து விடும், அல்லது ஆலயத்திற்கு வராமல் போய்விடும், குறைகளை சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கும். இது அனைத்துமே மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு சமம். நான் சொல்பவற்றை செய்யாது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்லுவது எது? முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம், உறுதிபட நம்பி அதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம், சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மணல் மீது வீடு கட்டியவர்கள் அல்ல, நாம் பாறை மீது அடித்தளமாய் அமைத்து விசுவாசத்தை கட்டி எழுப்பி இருக்கிறோம். எனவே நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எது விசுவாசம்? அழகாய் இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் நாம் பங்கு கொள்வதனுடைய அடையாளம் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். நம்மை இணைப்பது எது? நம்மை ஒன்றிணைப்பது எது? நமக்குள் ஆற்றலை சக்தியை வல்லமையை கொடுப்பது எது என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் கொண்டாடுகிற இந்த உன்னத தெய்வீக திருப்பலி. இதுதான் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாம் பருகுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்கள் அன்பிற்குரியவர்களை பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தில் நமக்கு தளர்ச்சி ஏற்படுகிற போது மணல் மீது வீட்டை கட்டிய அறிவியலிகளுக்கு ஒப்பானவர்களாய் நாம் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், அல்லது ஆலயத்தை விட்டு அல்லது சபையை விட்டு விலகி போகிறோம். அன்பிற்குரியவர்களே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மன வருத்தத்தோடு, பாரத்தோடு, குழப்பத்தோடு ஒரு மனிதன் இருக்கிறான். அவருடைய நண்பர் அவரை சந்தித்து, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய், உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கும் போது, என்னுடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள், நான் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, என்னால் அதையெல்லாம் சமாளிக்க முடியவில்லை, இவற்றை சுமந்து கொண்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று அந்த மனிதரும் சொல்லுகிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை கொடுத்து இதை கொஞ்சம் நேரம் கையிலே வைத்துக் கொண்டிரு, நான் திரும்பி வரும் வரை அதை வைத்துக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். இவரும் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு ஒரு கிண்ணத்திலே தண்ணீரை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மணி நேரமாகிறது, இரு மணி நேரமாகிறது, கை வலிப்பதற்கு ஆரம்பிக்கிறது. எனவே அதை கீழே வைத்து விடுகிறார். அந்த நண்பரும் சென்றவர் மீண்டும் திரும்பி வந்து, என்ன, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அந்த கிண்ணத்தை கையிலே தானே வைத்துக் கொண்டிரு என்று சொன்னேன், ஆனால் நீ அதை கீழே வைத்து விட்டு இருக்கிறாயே என்று சொன்னபோது எனக்கு கை வலித்தது, எனவே நான் அதை கீழே வைத்து விட்டேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அவர் சொல்லுகிறாராம், இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கூட நீ உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்தாய் என்றால், அந்த உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அவற்றையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய நிம்மதி கெட்டுவிடும், அது உனக்கு மனபாரமாக மாறிவிடும், மன அழுத்தத்தை கொடுக்கும், நிம்மதி இழந்து நீ மாறிவிடுவாய். எனவே உள்ளத்தில் இருப்பவற்றை இறைவனிடத்தில் இறக்கி வை, உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடு, விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திரு, அதுதான் உன்னுடைய வாழ்வை மாற்றும், உன்னுடைய சுமையை குறைக்கும், உனக்கு நிம்மதி தரும், மன நிறைவை கொடுக்கும், மன அமைதியை தரும் என்று சொல்லி அனுப்பினாராம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் என்றும் நம்மை பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக, அருள் பொழிந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனிய பாடும் இனிய பாடும் இறைவா உனக்காக, இனத்தில் பாடும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக மாறும்.
பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோழைகளே நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்களாய் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் குடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் கூழியம் புரிய தந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. இறைவனின் மாணக விருந்து தந்தார், இந்த எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் மாணக விருந்து தந்தார், இந்த எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படி ஏறி என்னை தந்தே விருந்தே உன்னிடத்தில் என்னாலுமே சரணடை. இறைவனின் மாணக விருந்து தந்தார், இதை எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் ஆமீன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறையன்னை ஆகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கிக் கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாறை மீது நம் விசுவாசத்தை கட்டி எழுப்ப சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.